அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வெவ்வேறு இயலோடு வெவ்வேறு பயனூர அவ்வாறு அமைத்த அருட்பெருஞ்சோதி சித்திர விசித்திர சிருட்டிகள் பல பல அத்தகை வகுத்த அருட்பெருஞ்சோதி பெண்ணினுள் பானும் ஆணினுள் பெண்ணும் அன்னுர வகுத்த அருட்பெருஞ்சோதி பெண்ணினுள் மூன்றும் ஆணினுள் இரண்டும் அன்னுர வகுத்த அருட்பெருஞ்சோதி பெண்ணிடை நான்கும் ஆணிடை மூன்றும் அன்னுர அமைத்த அருட்பெருஞ்ஜோதி பெண்ணியல்லானும் ஆணியல் பெண்ணும் அன்னுர அமைத்த அருட்பெருஞ்ஜோதி பெண் திரள் பூரத்தும் ஆண் திரள் அகத்தும் அன்னுர வகுத்த அருட்பெருஞ்ஜோதி பெண்ணியல் மனமும் ஆணியல் அறிவும் அன்னுர வகுத்த அருட்பெருஞ்ஜோதி தனித்தனி வடிவினும் தக்க ஆண் பெண்ணியல் அனைத்துற வகுத்த அருட்பெருஞ்ஜோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்ஜோதி இறைவனை கண்டு கொண்டே அறிவாயிரைவனை காணுகின்றே இறைவனை கண்டு கொண்டே அறிவாயிரைவனை காணுகின்றே குறைவின்றி குற்றமின்றி குணத்தில் உயர் அறிவாய் மறைப்பொருளாக உள்ள மாபெரும் மெய்ப்பொருளாம் இறைவனை கண்டு கொண்டே அறிவின் உயர் நிலையில் அன்பும் கருணையுமாய் நெறியில் சிறந்த போது நீங்காத இன்பபூற்றாய் பொறியினும் புலனைந்தில் பொங்கு தன் மாத்திரையாய் சிறிதும் பெரிதுமாகி சிந்தனைக்கு ஊற்றான இறைவனை கண்டு கொண்டே எங்கும் எக்காலத்தும் எல்லா பொருட்களோடும் தங்கி தழை தூங்கி தனை வெவ்வேறா காட்டி பொங்கி ததும்பி இன்ப பூரிப்பாய் நிறைந்துள்ள கங்குள் பகலிரண்டின் காரண பொருளான இறைவனை கண்டு கொண்டே ஆதி நிலை வெளியாய் அணுவோடைம்பூதமாகி வேதித்த உயிர்களில் பிழையில்ல நெஞ்சமாய் பாதிக்க இடமின்றி வளரியல் பூக்கமதாய் நீதிக்கு நிலை கலனாக விளங்குகின்ற இறைவனை
கண்டு கொண்டே இறைவனை கண்டு கொண்டே உத்தம நண்பர்கள் உங்கட்கும் உரியது சித்தமெனும் உயிர்க்குள் சிறப்பாய் விளங்குவது முத்தர்கள் அறிவினில் முழுமையாய் திகழ்வது இத்தனை சிறப்போடும் எல்லார்க்குள்ளும் நிறைந்த இறைவனை கண்டு கொண்டே வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஞான களஞ்சிய கவி அறநெறியாம் கடமை. ஒப்பற்ற உயர்வான கருதவத்தை உணர்ந்தவர்கள் புணவு மிகு சத்துடைத்தாய் எப்பொழுதும் புதியனவாய் கொள்ளல் நன்று ஈதன்றி நீர்பந்தம் தள்ளல் வேண்டும் இப்புவியில் கோடான கோடி ஜீவ இயக்க நிலை ஞாபகமாய் பொது நோக்கோடு அப்போதைக்கு அப்போது ஆற்றவுள்ளார நெறியும் கடமை செய்தன்பாய் வாழ்வோம் கடமை செய்தன்பாய் வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குறிப்புகள் வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். ஞானக்களஞ்சியம் பகுதி ஒன்றுல நமக்கு உணவு என்ற தலைப்புல மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய கவி 330வது கவி இன்னைக்கு நம்ம சிந்திக்க எடுத்துட்டு இருக்கோம். அறநெறியாம் கடமை. ஒப்பற்ற உயர்வான கருதவத்தை உணர்ந்தவர்கள் உணவு மிகு சத்து உடைத்தாய் எப்பொழுதும் புதியனவாய் கொள்ளல் நன்று ஈது அன்றி நீர்பண்டம் தள்ளல் வேண்டும் இப்புவியில் கோடான கோடி ஜீவ இயக்க நிலை ஞாபகமாய் பொது நோக்கோடு அப்போதைக்கு அப்போது ஆற்ற உள்ள அறநெறியும் கடமை செய்து அன்பாய் வாழ்வோம். அழகான ஒரு குறிப்பிங்க நமக்கு சுவாமிச்சு கொடுக்குறாங்க. நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும், அதுலயும் தவ யோகிகள் என்ன செய்யணும் அப்படிங்கறதுதான் இங்க கொடுக்குறாங்க. இப்ப பொதுவா நாம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையை தேர்ந்தெடுப்போம். அதுவும் சேரும் இடம் ஒன்றாகத்தான் இருக்கும். அதான் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை எப்படி இருக்கணும்னு யோசிப்போம் இல்லையா. போக்குவரத்து நெரிசல்லாம் இருக்கக்கூடாது, நெருக்கடி இருக்கக்கூடாது, அந்த ரோடு வந்து பரடு முரடா இருக்கக்கூடாது, சாலையில அப்படியே ரொம்ப என்ன சொல்றது ஏற்றம் இறக்கம் எல்லாம் இல்லாம நல்ல ஸ்மூத்தா போகணும் அப்படிலாம் நம்ம யோசிப்போம். வேகமா போகணும் அந்த மாதிரி எல்லாம். ஆனா சேரும் இடம் எப்படியா இருந்தாலும் ஒன்னாதான் இருப்போம் அப்படிங்கிற போது இங்க நமக்கு சுவாமி கொடுக்கக்கூடியது ஒப்பற்ற உயர்வான கருத்தவத்தை உணர்ந்தவர்கள். தவம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்வினுடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு நமக்கு அது கை கொடுக்கக்கூடிய ஒரு மூலம். இப்ப இந்த தவம் அப்படின்னு சொல்லும் பொழுது பல விதமான தவ முறைகள் இருக்கு. டிரான்ஸ்டென்டல் மெடிடேஷன், அப்படி ஆல்பா மெடிடேஷன், நிறைய நமக்கு அப்படியே ஒரு லிஸ்ட் அவுட்ஸ் இருக்கு. ஆனாலும் அதுல எது சிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கருதவம். இந்த தவம், இந்த கருதவம் அப்படிங்கிறது பதஞ்சலி யோகம், ராஜயோகம், குண்டலினி யோகம், இப்படி அதற்கு பல பெயர்கள் இருக்கு. இப்ப நாம எல்லாருமே குண்டலினி யோகிகள்,
நம்ம வந்து கருதவம் தான் செஞ்சுட்டு இருக்கோம். மூலாதாரத்தில் மனம் செலுத்தி அந்த உயிரின் மேல் மனம் செலுத்தி செய்யக்கூடிய கரு, நம்முடைய கருமையம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல மனம் செலுத்தி தவம் செய்ய ஆரம்பிக்கிறோம். சோ ஒப்பற்ற உயர்வான கருதவத்தை உணர்ந்தவர்கள், இந்த தவத்துக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. ஒப்பற்ற எதுவுமே அதற்கு ஈக்குவலன், இந்த தவத்துக்கு பதில நான் இந்த தவம் பண்றேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒப்பு அற்ற உயர்வான கருதவத்தை, எல்லா தவங்களையும் விட மேன்மையான உயர்ந்த ஒரு தவத்தை இப்ப நம்ம எல்லாரும் கத்துட்டு இருக்கோம், இதை உணர்ந்து செஞ்சிட்டு இருக்கோம். இப்படி செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய உணவு பழக்கம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் இங்க நமக்கு சுவாமிஜி கொடுக்குறாங்க. பொதுவா சாப்பாடு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்ப யார்கிட்டயாவது போயிட்டு என்னப்பா எப்படி இருக்க என்னன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நாம் இருப்பது நாம் புசிப்பதற்கே அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. இருப்பதற்கே புசிக்கின்றோம் அப்படின்னு கொஞ்சம் ஏதாவது இருக்கோம் சாப்பிடணும், இருப்பதனால் புசிக்கின்றோம், வாழ்ந்துட்டு இருக்கேன்ப்பா அப்ப ஏதாவது சாப்பிட்டு தானே ஆனோம் இல்லையா, அதனால சாப்பிடுறேன் அப்படின்னு முடிவறிந்த சொல்லுவாங்க. இப்ப ஏன் இருக்கோம், ஏன் சாப்பிடுறோம், இதுக்கெல்லாம் ஏதாவது பதில் இருக்கா அப்படின்னா, உணவே உடலாக வந்திருக்கு அது எல்லாருக்குமே தெரியும். பிறக்கும் போது ஒரு 3 கிலோ வந்திருப்போம், இன்னைக்கு 75 கிலோல இருக்கும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட உணவு தான் உடலாக வந்திருக்கு. உணவை உண்டுதான் உயிர் வாழணும், அதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா சாதாரண மக்கள் பாத்தீங்கன்னா அதுக்குமே என்ன சொல்லியிருப்பாங்க, ஒருவேளை உண்பான் யோகி, இருவேளை உண்பான் போகி, முப்போதும் உண்பான் ரோகி, எப்போதும் உண்பான் துரோகி அப்படின்னு. இப்ப நாம எந்த லிஸ்ட்ல இருக்கோம்னு நாம ஒவ்வொருத்தரையா கேட்டுக்கலாம். இப்போ நாம இப்ப என்ன சொல்லியிருக்கோம், நம்ம கருத்தவத்தை உணர்ந்தவங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ நாம வந்து எந்த லிஸ்ட்ல இருக்கணும் அப்படிங்கறதையும் நாமளே யோசிச்சுக்கலாம். அப்படி சாப்பிடக்கூடியவர்களுடைய உணவு எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, சத்து உடையதாக இருக்கணும். எதையோ ஒண்ண போட்டு எல்லாம் சாப்பிடக்கூடாது, நல்ல சத்தான உணவாக இருக்கணும். சாதாரணமா சொல்லுவாங்க, நல்ல பசி எடுத்து அந்த பசி நேரம் அந்த டைமிங்ஸ் எல்லாம் கொடுத்து சரியா சாப்பிடும் பொழுது ஒரு பட்டாணியோட அளவுல அந்த உணவு இருந்தாலே போதும், பசி அடங்கிடும், உடலுக்கு தேவையானது நமக்கு கிடைச்சிடும். ஆனா அந்த பட்டாணி அளவு என்ன சாப்பிடுறோங்கிறது அங்க குறிப்பிட்டு பார்க்கணும். அப்போ சத்துள்ள உணவு ஒரு பிடி ஆனாலும் நமக்கு நிறைஞ்ச சாப்பிட்ட, அதாவது வயிறு நிறைஞ்ச சாப்பிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோமே சில நேரங்களில், ஒரு உணர்வு, அந்த உணர்வோட சாப்பிடணும். பொதுவா ஒரு ஒரு முனிவர் கிட்ட பேசும்போது அவர்கிட்ட நீங்க என்னெல்லாம் செய்வீங்க அப்படின்னா, ஸ்பெஷலா ஏதாவது செய்வீங்கன்னா, இல்ல சாப்பிடும் போது சாப்பிடுவேன், தூங்கும் போது தூங்குவேன், தவம் பண்ணும்போது தவம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதை தானே எல்லாரும் செய்யறோம், சாப்பிடும் போது சாப்பிடுறோம் அப்படின்னு தோணுது இல்லையா. ஆனா அப்படி இல்லை, சாப்பிடும் போது சாப்பிடுறேன் அப்படின்னா, சாப்பிடும் பொழுது அந்த சாப்பாட்டுல முழு கவனமும் இருக்கணும், என்ன செய்யறோமோ அதுல கவனம் செலுத்தி சாப்பிடணும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, சாப்பிடுற நேரத்துலதான் டிவி பாக்குறோம், சாப்பிடுற நேரத்துலதான் வேண்டாதெல்லாம் யோசிக்கிறோம், அந்த சாப்பாட்டுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி நம்ம செய்யறதே இல்லை. அதுவும் அவசர அவசரமா சாப்பிடுறோமானே சொல்ல முடியாது, முழுகிட்டு போறோம்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அதற்கான அந்த சாப்பிடும் பொழுது சாப்பிடணும், தூங்கணும் நினைச்சிட்டோம் அப்படின்னா தூங்கிடணும், அதுதான் தூங்கு பொழுது தூங்கி, ஏன்னா படுத்துட்டு புரண்டுட்டே இருக்கக்கூடாது, தூங்கணும் படுத்துட்டோம்னா தூங்கிடணும், அதுதான் தூங்கணும் நினைச்சா தூங்கறது. அதே மாதிரி இப்ப இங்க உணவு மிகு சத்து உடைத்தாய், நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிடலாம். ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க, எப்பொழுதும் புதியனவாய் கொள்ளல் நன்று. இப்ப இன்றைய காலகட்டத்துல என்ன நடக்கிறதுன்னு பார்த்தோம்னா, காலையில 6-7 மணிக்கு சமைச்சிட்டோம் அப்படின்னா, அது ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு அடைச்சு அது ஒரு 1 மணி 2 மணிக்கு சாப்பிடுறோம். அப்ப கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் ஆகுது, 7 மணிக்கு சமைக்கிறோம்னா 8, 9, 10, 12, 1, 6, 7 மணி நேரம் கூட ஆயிடுறது. ஆனா அது வந்து ஒரு கட்டாயத்தின் பேர்ல நடக்கிறது. அது என்ன பண்ணலாம், சப்போஸ் காலையில சமைச்சது உடனே சாப்பிடணும், அப்பப்ப சமைச்சு சாப்பிடுறதுதான் நல்லது. இருந்தாலும் அதுல ஏதாவது மீதி ஆயிடுச்சுன்னா அது என்ன பண்றோம், அந்த குளிர் சாதன பெட்டிக்குள்ள வச்சு அது மறுநாள் மறுநாள் சாப்பிடுறோமே, அதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. சோ எப்பொழுதும் புதியனவாய் கொள்ளல் நன்று,
இன்னும் கேட்டா நாமளே நமக்கு தேவையானதை சமைச்சு சாப்பிடுறது இன்னுமே நல்லது, ஜீவகாந்த கலப்பு அதுல இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த எண்ணத்தின் திணிவு அந்த சாப்பாட்டுல இருக்கணும். சாப்பிட எப்படி இப்ப இந்த சாப்பாடை பத்தி சொல்லும் போது சுவாமிஜி ஒரு இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு தடவை சுவாமிஜிக்கு வந்து வயிற்று வலி வரும். அப்ப வரும்பொழுது பக்கத்துல இருந்த அன்பர் கேட்பாங்க, ஐயா நீங்க இவ்வளவு பயிற்சி முறைகள் எல்லாம் செய்யறீங்க, நல்லா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது ஏன் உங்களுக்கு வந்து வயிற்று வலி வந்தது அப்படின்னு கேட்கும் போது சொல்லுவாங்க, நாம சாப்பிட்ட உணவு இந்த சமுதாயத்துல இருந்து கிடைக்கிறது, இந்த உணவு எங்கு விளைந்ததோ யாரு சமைத்ததோ அதெல்லாம் நமக்கு தெரியாதேமா, அவங்களுடைய பதிவுகளும் நமக்குள்ள வரத்தானே செய்யும், நாம சமுதாயத்தின் ஒரு அங்கமாச்சே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியானா அந்த உணவு அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கு பாருங்க. உடலாலும் மனதாலும் நம்மை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து உணவுல இருக்கு. ஸோ அதை நம்ம முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால எப்பொழுதும் புதியனவாய் கொள்ள நன்று. ஈதன்றி இதெல்லாம் தவிர்த்து இன்னொன்னு விஷயம் இருக்கு, நீர் பண்டம் தள்ளல் வேண்டும். இந்த நீர் பண்டம் தள்ளல் வேண்டும் அப்படிங்கும் பொழுது நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது பழைய சாதம் தான். சாதம் எல்லாம் மீந்து போச்சுன்னா அதுல தண்ணி ஊத்தி வச்சுட்டு மறுநாளைக்கு சாப்பிடலாம் அப்படிங்கறது இருக்கும். அது வந்து இப்போ இங்க வந்து சுவாமிஜி நீர் பண்டம் தள்ளல் நன்று சொல்லியிருக்காங்க. ஆனா சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த தண்ணி ஊத்தி சாப்பிடறதுல நிறைய சத்து எல்லாம் இருக்குன்னு வந்து இன்னைக்கு ஒரு பாட்டில்ல விக்கிறாங்க பழைய சாதம் எல்லாம் கூட நம்ம கேள்விப்படுறோம். ஆனா இங்கு கவனிக்க வேண்டியது என்னன்னா, கருதவத்தை உணர்ந்தவர்கள் அவங்களுக்கு இது தேவையில்லை. ஏன்னா இந்த பழைய சாதம் சாப்பிட்ட அன்னைக்கு அனுபவம் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அப்படி ஒரு சொக்கல் இருக்கும். அந்த நம்மளுடைய உணவுல வந்து மூன்று விதமான உணவுகள் இருக்கு இல்லையா, சாத்வீகம் தாமசம் ரஜோகுணம்னு மூன்று விதமான குணங்கள். அதுல இந்த பழைய சாதம் எப்படின்னா ஒரு பொங்கல் சாப்பிட்ட மாதிரி அவ்வளவு ஒரு தாமச குணம் இருக்கும், அப்படியே டல்னஸ் இருக்கும். உடம்புக்கு தேவையான இருந்தாலும் ஒரு டல்னஸ் கொடுக்கக்கூடியது அது. அப்ப நம்மளுடைய உணவு சாத்வீக உணவாகத்தான் இருக்கணும். அதனாலதான் இங்க சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காங்க, நீர் பண்டம் தள்ளல் வேண்டும். சோ பழசெல்லாம் சாப்பிடக்கூடாது. அது இதெல்லாம் செய்யும் பொழுது இன்னொன்னு என்ன நினைக்கணும், இப்புவியில் கோடானு கோடி ஜீவ இயக்க நிலை ஞாபகமாய், நீ மட்டும் இல்லடாமா இந்த உலகத்துல, இந்த பூமியில நீ மட்டும் இல்ல, எத்தனை கோடியா கோடி கோடியான ஜீவ இனங்கள் இருக்கு, எல்லாரையும் மனசுல வச்சுண்டு பொது நோக்கோடு. அதாவது இப்ப வந்து ஒரு மூணு இட்லி நம்ம சாப்பிடலான்னு வாங்கிருப்போம், ரெண்டு இட்லி தான் நமக்கு வயிற்று கொள்ளறதுன்னு வச்சுக்கோம். இப்ப ஒரு இட்லி மீந்து போச்சு, என்ன பண்ணலாம்? அத உடனே ஐயோ ஒரு இட்லி வீணா போறதேன்னு மூக்க பிடிச்சிட்டு உள்ள தள்ளக்கூடாது, அதை யாருக்காவது தானம் பண்ணலாம். இப்ப அடுத்த நாள் நமக்கு என்ன செய்யணும்னா, திருப்ப பண்ணும் போதே ரெண்டு இட்லியோட நிறுத்திக்கணும். அதுதான் பொது நோக்கு. இப்ப இது வந்து சுவாமிஜி இங்க சொல்றாங்களே, சுவாமிஜி வாழ்ந்தே காமிச்சிருக்காங்க அந்த மாதிரி. சுவாமிஜி வந்து ஒரு முறை செருப்பு தச்சுக்கிறதுக்காக போன போது அந்த தொழிலாளி ரெண்டு நாள் சாப்பிடலங்கிறது சுவாமிஜிக்கு தெரிய வருது. ஆஹா, நாம வந்து ரெண்டு வேளை உணவு சாப்பிடலனாலே நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, இவர் ரெண்டு நாள் சாப்பிடலங்கிறாரே அப்படின்னு சொல்லி அன்னையில இருந்து இரவு உணவை அவர் தவிர்த்தார். சோ ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி உணவுல வந்து தவிர்க்கும் பொழுது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு சுவாமிஜி அப்படி பண்ணினாங்க. நாம என்ன பண்றோம்னா, இலையில வச்சுட்டு போனா வீணா போயிடுமேன்னு அல்ல, உள்ள தள்ளி இங்க ரெண்டு தடவை அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய வயிற்றுக்கும் அது உபாதியை கொடுக்கணும், ஜீவகாந்த செலவு அதிகமாகுது, இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்கலாம் மிச்சமா, அது அப்படியே நம்ம வந்து வேற காக்காய்க்கோ குருவிக்கோ போடலாம். அதெல்லாம் செய்யாம நாம என்ன பண்றோம்னா, நாம உடலையும் கெடுத்துக்கிறோம். அதுதான் இங்க சொல்றாங்க, இப்புவியில் கோடானு கோடி ஜீவ இயக்க நிலை ஞாபகமாய் பொது நோக்கோடு, அப்போதைக்கு அப்போது ஆற்ற உள்ள அறநெறியும். அறநெறி அப்படிங்கிறது ஒரு நேரம் பண்ணினா ஒரு நேரம் பண்ணலங்கிறது இல்ல, ஒவ்வொரு க்ஷணமும் நம்மளுடைய மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். அந்த அறநெறி அப்படின்னு சொல்லும் பொழுதே அதுல என்ன வந்துடும், ஒழுக்கம் கடமை ஈகை மூணுமே அறநெறிக்கு வந்துடும். ஆனா அதோட மறுபடியும் என்ன சொல்றாங்க, கடமை செய்து. சோ ஒழுக்கம் கடமை ஈகை, ஒழுக்கம் தனக்கு மட்டும், கடமை தனக்கும் பிறருக்கும், ஈகை பிறருக்கு மட்டும். அது முதல்ல மனசுல வாங்கிட்டு அதோட என்ன செய்யணும், ஐவகை கடமைகளோடு எல்லாத்தையும் நம்ம அறநெறியோடு கடமை செய்து அன்பாய் வாழ்வோம். சோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல ஒரு கட்டுப்பாடோட வந்துட்டோம் அப்படின்னா அது எல்லாவற்றையும் அது கவனித்துக் கொள்ளும். முதல்ல உடம்பு நல்லா இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மனமும் நல்லாயிடும்,
சோ உடலும் மனமும் நல்லா இருக்கு அப்படின்னா அறிவும் ஆற்றலும் நல்லா இருக்கும். அறிவும் ஆற்றலும் எங்கே நல்லா இருக்கோ அங்கு அன்பு தானாக மலரும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். Now let us invite Aranidhi, Ramya Amma to share thought for today. Be blessed by the divine. Thank you, Aya. Be blessed by the divine. A noble thought from Blossoms of Life. A tool called knowledge. The gravity of any problem increases when emotions are allowed to overwhelm the mind when seeking solutions. Man is incapable of bring completely free of problems. Where one ends, another crops up. A person may imagine that all his problems have come to an end with the marriage of a daughter, but he is only deluding himself. Many others may be in the offering. People believe that achieving anything like buying a property or constructing a house puts paid to all their problems. But the truth is different. When one ends, another is ready to raise its ugly head. Problems around in life with no end in sight. Solutions to all problems are available in nature. Knowledge as well as the ability to think lucidly and act brings problem to an end. Every individual is born with the knowledge and skills to face problem in life. It lies with him to delve deeply and find the acumen and skills essential to face the problems with fortitude. Like to share my view. Arivennum ayudam. When we are trying to solve a problem in an emotional state, mostly the problem will multiply. People could not find a solution for all the problems. When we think the problem is over, there will be another problem, the root of the original problem. Maharishi gives an example. A father thinks that getting his daughter's marriage done will solve all the problems, but the problem starts after her marriage. Another example, if we build a house or bought a land, we think that problem's over. But the truth is, when we think this is the end of the problem, another problem starts from there. What is the solution? Nature got solution for all the problems. Our pure consciousness comes as a knowledge helps to find the solution of problems. Everyone has this knowledge. When we eradicate our worries with this knowledge, we could attain happy and peaceful life. Thank you, Aya. Be blessed by the divine. Thank you, Amma. Very beautiful examples. Let us now bless our Sky Master, Aranidhi,